ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த அரியர் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுபோல் நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் மறக்காமல் பண்ண பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தனை பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரியர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரலாக நம்ம சேனலில் கம்யூனிட்டி ஆப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம் இன்றைக்கி கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க கொஸ்டின் மீடியமாக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி இந்த கொஸ்டினில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வந்து மேக்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஸ்டினில் ஆன்சர் மட்டுமே தப்பாக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக பார்க்குறப்போ மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக தான் போட்டு செஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினில் ஆன்சர் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கொஸ்டின் தப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதுபோக வந்து கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தான் வரும். நீங்கள் பாஸே ஆகிறத விட அதிக மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, இனிமேல் வந்து பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும், நாளைக்கு கொஸ்டின் கஷ்டமாக வந்துருமோ, நம்ம படித்த கொஸ்டின் வராமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அப்படி எந்த ஒரு தாட்டும் வைக்காதீங்க, கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக படிக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் நீங்கள் நினைக்கிற கொஸ்டின் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு நினைக்கீங்களோ அதை நல்லா படிக்க பாருங்கள். ஸோ அதேமாதிரி இந்த ரெண்டு நாள் லீவ் விட்ருக்குங்க, ஸோ நல்லா கஷ்டமாக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. கொஸ்டின்லாம் முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு நீங்களாம் நினச்சிட்ருக்காங்க. கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும், நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ பாசிட்டிவாக வந்து நாளைக்கு கொஸ்டின் எப்படி வந்தாலும் போல்டு அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரெடியாக இருங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ படிக்கிறதா இன்றைக்கி நைட்டே இல்லை நாளைக்கு காலையில் ரீகால் பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேளுங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் ஹால்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே எழுத பார்க்காதீங்க. ஸோ உள்ள எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ண பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நல்லா ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் கூட ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டாக போடுங்க. ஸோ அதே மாதிரி செமஸ்டருக்குரிய அந்த நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து போட பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சிக்னேச்சர் போடுறது எங்கேயுமே வராது, மாற்றி சைன் போடுறாதீங்க. பேக்லேயே வந்து டிக் பண்ணணும். ஸோ அனெக்சர் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக டிக் பண்ணுறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் எழுதிங்க அப்படின்னா அதை உடனே வந்து டிக் பண்ண பாருங்கள், லாஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து கீப்பப் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் எழுதுறப்போ டைம் வந்து கரெக்டாக பத்த மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போவே வந்து ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த கொஸ்டின் இவ்வளோ நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சால் வந்து 2 hours 45 minutes அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் 15 minutes வந்து ரீசெக்கப் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எழுதுறப்போ இன்னும் டைம் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்நேரம் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு டயக்ராம் இருக்குது அப்படின்னா டயக்ராம் யூஸ் பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னாலும் எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அனெக்சரில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு கொஸ்டினுமே தெரியும் அப்படிங்கிறக்காக ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. இப்போ சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதே வந்து கரெக்டாக போடுங்க. இப்போ 11A சப்டிவிஷன் 1 அப்படின்னு வருதுன்னா அதையும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க. ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவரலாக கொஸ்டின் வந்து மீடியமாக வந்திருக்கு, இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட், கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.